ஸ்டூடெண்ட்ஸ், ஆறாம் வகுப்பு இயல் மூன்று தமிழ் விரிவானம் பருவம் ஒன்று ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். இந்த பாடத்தில் அப்துல் கலாம் ஐயாவோட நேர்காணல் எடுப்பது போன்று பாடம் அமைக்கப்பட்டுள்ளது. பாடத்தோட மதிப்பீடு பார்க்கலாம். மதிப்பீடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார்? தமக்கு பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு யாது? தென் சிந்தனை வினா ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார்? உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து உள்ளோம். தகவல் தொழில்நுட்பத் துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் என அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார். தமக்கு பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு யாது? போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அவற்றை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெருமகிழ்வை அளித்தது என அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார். ஸ்டூடெண்ட்ஸ், சிந்தனை வினா ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அப்துல் கலாமிடம் கேட்க விரும்பும் கினாக்களை ஒரு கடிதமாக எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து அப்துல் கலாம்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறீங்களோ அதை வந்துட்டு வினாக்களாக எழுதலாம். அதே ஒரு கடித வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கான ஆக்டிவிட்டி. நீங்கள் தான் இதை எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.